ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷபா ஸ்மார்ட் கார்னர் இன்றைக்கு வீடியோவில் கிளாஸ் சிக்ஸ்த்தோட ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் சாப்டர் தேர்ட் சாப்டர் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிற நைன்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகும்போது எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சர்ஸும் போவாங்க இப்போ ஒவ்வொரு கிளாஸில் எத்தனை ரேஷியோ கொடுத்துருக்காங்க அதாவது எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை டீச்சர்ஸ் போகிறாங்க அவங்களோட ரேஷியோ நமக்கு என்ன கொஸ்டின்னா இதுல எந்த கிளாஸ்ல லீஸ்ட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ வந்து சிக்ஸ் இஸ் டு டுவெல் அதாவது பன்னெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆறு டீச்சர் போறாங்க அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை போவாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சிக்ஸ் இஸ் டு டுவெல்னா நம்ம சிக்ஸ்த் டேபிள் டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும் ஒன் இஸ் டு டூன்னு வருமா அதாவது ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் போறாங்க ஓகே அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ எத்தனை கொடுத்துருக்காங்க நைன் இஸ் டுவெண்ட்டி செவன் அதாவது இருபத்தேழு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒன்பது டீச்சருக்கு அப்போ நம்ம இது நைன் அண்ட் டுவெண்ட்டி செவன் நைன்த் டேபிளில் போகுமா அப்போ இதோட லீஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிங்க இப்போ நைன் பை டுவெண்ட்டி செவன்னா நம்ம இது கட் பண்ண எத்தனை வரும் ஒன் நைன் சார் நைன் த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன் ஒன் இஸ் டூ த்ரீன்னு வருதா அப்போ இங்கே வந்து ஒன் இஸ் டு த்ரீ அப்போ கிளாஸ் செவன்த்தில் வந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் போகிறாங்க அப்படின்னு எயித்து ஸ்டாண்டர்டில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபோர் இஸ் டு சிக்ஸ்டீன் ஃபோர்த்து டேபிளில் சிக்ஸ்டீன் எத்தனை டைம் வரும் ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீனா இப்போ பார்த்தா தெரியும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ரெண்டு ஸ்டூடெண்டுக்கும் ஒரு டீச்சர் செவன்த் ஸ்டாண்டர்டில் மூணு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் எயித்து ஸ்டாண்டர்டில் நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்போ எந்த கிளாஸில் வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஏன்னா நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு டீச்சர் தான் போகிறாங்க அப்போ இங்கே தான் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ கம்மியாக இருக்குது ஓகே கொஸ்டின் நம்பர் டென் பாருங்கள் இன் த பாக்ஸஸ் இங்கே சிக்ஸு ஃபிஃப்டீன் கொடுத்துட்டாங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிற இதுக்கு தெரியாது இது ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் கண்டுபிடிப்போமா அப்போ என்ன ஈஸி மெத்தடுனா சிக்ஸ் டூ ஃபிஃப்டீன் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த மீன் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்னு படிச்சிருப்பீங்க அதாவது நடுவில் இருக்கிறது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் கடைசியில் இருக்கிற ரெண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பண்ணுங்கள் அப்போ நமக்கு என்ன வரும் சிக்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பண்ணால் நைன்ட்டி வருதா அப்போ நமக்கு உள்ளார நம்ம எடுக்கிற வேல்யூவும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நைன்ட்டி கிடைக்கணும் அவ்வளோதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இங்கே பெரிய நம்பராக இருக்க அப்போ நான் இங்கே தேர்ட்டி எடுத்துக்கிறேன் இங்கே த்ரீ எடுத்துக்கிறேன் அப்போ த்ரீ இன்ட்டு தேர்ட்டி எனக்கு எத்தனை வரும் நைன்ட்டி வரும் அப்படி இல்லைன்னா நான் இங்கே டூ எடுத்துக்கலாம் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாம் அப்போ டூ இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இதே மாதிரி மல்டிப்ளை பண்ண நைன்ட்டி வர மாதிரி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே அப்போ நான் இதில் எந்தெல்லாம் ரேஷியோ எழுதலாம் டூ இஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் எழுதலாம் இல்லை த்ரீ இஸ் டூ தேர்ட்டி எழுதலாம் வேற எப்படி எழுதலாம் நைன்ட்டி கிடைக்கணும் எனக்கு நைன்ட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கிறது எது வேணாலும் நான் எழுதிக்கலாம் ஓகே இல்லைன்னா ஒன் இஸ் டூ நைன்ட்டி கூட எழுதலாம் ஃப்ரிட்ஜ் தான் இனி அடுத்தது லெவன்த் கொஸ்டின் பாருங்க ரைட் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் டு த நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இந்த கரண்ட் அகாடமிக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம ஹாலிடேஸ் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தானே அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து போன அகாடமிக் இரில் ஓகே அதாவது கொரோனாக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே வந்து டூ டுவெண்ட்டி டேஸ் ஹாலிடேஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து டூ டுவெண்ட்டி டேஸ் அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் இப்படி போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது சிலவங்களுக்கு கிடைக்காது அன்னை நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சும்மா சாதாரணமாக நம்ம டிவைட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதில் டிவிஷனில் இது எந்த டேபிளில் போகும் இங்கே ஃபைவ்ல இருக்குது இங்கே ஜீரோ முடியுதா ஃபிஃப்த்து டேபிளில் கேன்சல் பண்ணலாமா 5th டேபிளில் 145 எத்தனை டைம் வரும் டூ ஃபைவ்ஸா டென் அப்போ இங்கே மிச்ச நாள் இருக்கும் அந்த நாள் இங்கே வந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சாயிரும் அப்போ ஃபைவ்ஸா ஃபைவ் அதே மாதிரி இங்கே ஃபோர் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி இந்த ஜீரோ அப்போ இதோட ரேஷியோ எத்தனை கிடைக்கும் நமக்கு டுவெண்ட்டி நைன் இஸ் டூ ஃபார்ட்டின் கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகே இனி அடுத்தது டுவெல்த் கொஸ்டின் பாருங்கள் இந்த எக்ஸைஸில் இருக்கிற இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ ஒரு க்ரீன் எல்லோ பிளாக் பால்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் விட்டுக்க போடுறாங்க ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா பிளாக் வந்து நாற்பது பால் இருக்குது ஆனால் இங்கே க்ரீன் அண்ட் எல்லோ எத்தனை பால்ஸுன்னு தெரியாது அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும் ஆனால் இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஃபோர் இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ் அப்போ பிளாக் வந்து நாற்பது இருக்குது ஆனால் அதோட ரேஷியோ அஞ்சு அப்போ அஞ்சு கூட நாற்பது வரணுன்னா என்ன பண்ணுவோம் அஞ்சு இன்ட்டு எட்டு பண்ணுமா அப்போ இது ஈக்குவல் அண்ட் ரேஷியோவாக கண்டுபிடிங்க ஃபைவ் இன்ட்டு எயிட் தானே ஃபார்ட்டி அப்போ மற்ற பால்ஸும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்ட்டு எயிட் பண்ணால் போதும் அப்போ ஃபோர் இன்ட்டு எயிட் எத்தனை ஃபோர் எயிட்ஸா தேர்ட்டி டூ அப்போ நமக்கு க்ரீன் பால் அப்போ கிரீன் பால் எத்தனை ஃபோர் இன்டூ எயிட் தேர்ட்டி டூன்னு கிடைக்கும் அதே மாதிரி எல்லோ பால் எத்தனை வரும் த்ரீ இன்டூ எயிட் பண்ணுங்க அப்போ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது க்ரீன் பால்ஸ் எத்தனை ஃபோர் இன்டூ எயிட் அதாவது தேர்ட்டி டூ பால்ஸு எல்லோ பால்ஸுன்றது த்ரீ இன்டூ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் விச் பால் இஸ் மோஸ்ட் லைக்லி டு கெட் இப்போ நிறைய பால் போட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பிளாக் நாற்பது இருக்குது க்ரீன் முப்பத்தி ரெண்டு இருக்குது எல்லோ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு இப்போ இதெல்லாம் நமக்கு எடுத்தன கை விட்டானே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எது எந்த பால் அதிகமாக இருக்குமோ அது தானே கிடைக்கும் அப்போ கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து பிளாக்கு தான் ஏன்னா அதுதான் நாற்பது பால் இருக்குது ஓகே அப்போ பிளாக் பால் மோஸ்ட் லைக்லி டு கெட் இஸ் பிளாக் பால் செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க வாட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் டோட்டல்னால் நம்ம எல்லாமே எழுதணும் இப்போ க்ரீன் க்ரீனை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்ற எத்தனை தேர்ட்டி டூ எல்லோ த்ரீ இன்ட்டு எயிட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டோமா ப்ளஸ் பிளாக் வந்து ஆல்ரெடி ஃபார்ட்டின்னு கொடுத்துட்டாங்க இப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்க நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு அப்போ நைன்டி சிக்ஸ் பால்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இஸ் நைன்டி சிக்ஸ் புரிஞ்சது சில்ட்ரன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தயவு பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களோட சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங் தேங்க் யூ